உக்ரைனுக்கு அமெரிக்கா 165 மில்லியன் ஆயுதம் வழங்க திட்டம். இஸ்ரேல் மீது தொடரும் ராக்கெட் தாக்குதல். நைஜீரியாவில் எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து, 100க்கும் மேற்பட்டவர்கள் பலி. ட்விட்டர் நிறுவனத்தை கொள்வனவு செய்ய எலான் மஸ்க் முயற்சி. பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் தலிபான்கள். பிரான்ஸ் ஜனாதிபதி இந்திய பிரதமர் சந்திப்பு. உக்ரைனுக்கு அமெரிக்கா சுமார் 165 மில்லியன் டாலர் பெறுமதி வாய்ந்த போர் தளபாடங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு அமெரிக்க வெளிவிவகார அமைச்சு ஆதரவு வழங்கியிருந்ததாக நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நேற்றைய தினம் உக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ஆண்டனி புலிங்கன் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோர் உக்ரைன் தலைநகரில் சந்தித்துள்ளனர். இதன்போது அமெரிக்கா மொத்தமாக 322 மில்லியன் டாலர் வரை உக்ரைனுக்கு நிதி உதவி செய்ய முன்வந்துள்ளதாகவும் வாக்களித்துள்ளனர். இது தொடர்பாக எச்சரிக்கை வெளியிட்டிருந்த ரஷ்யா, அமெரிக்கா மேலும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது எரிக்கின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்ற செயற்பாடாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் உக்ரைனில் 5 ரயில்வே நிலையங்கள் உட்பட வினிசியா பிரதேசத்திலும் 2 பெரிய நகரங்கள் மொத்தமாக ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளானதாக உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மீது நேற்றைய தினம் ராக்கெட் தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. வழக்கமாக பாலஸ்தீனியின் காசா பகுதியில் இருந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தின தாக்குதல் லெபனானில் இருந்து மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் அல்லது சேதாரங்கள் எதுவும் பதிவாகவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை அலாக்சா பள்ளிவாசலில் பாலஸ்தீன மக்கள் மற்றும் இஸ்ரேல் போலீசார் இடையே இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து 3 தடவைகள் பாலஸ்தீனில் இருந்து இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நடந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு குழுவும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிடும் போது 2022 மாத்திரம் இதுவரை இஸ்ரேல் மீது 126 தீவிரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். நைஜீரியா எண்ணெய் கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர். குறித்த விபத்து நைஜீரியாவின் தெற்கு பகுதியான ஈமோ நகரத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான எண்ணெய் கிடங்கு சட்டவிரோதமாக கையாளப்பட்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தின் தாக்கம் காரணமாக விபத்தில் இறந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. நைஜீரியாவில் சமீப காலமாக நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக சட்டமுரணான எண்ணெய் அகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. நைஜீரிய அரசு அறிக்கையின்படி வருடாந்தம் 2 லட்சம் பரல் எண்ணெய் இவ்வாறு சட்ட ரீதியான முறையில் கையாளப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. தற்போது விபத்து தொடர்பாக உரையாற்றிய நைஜீரிய ஜனாதிபதி இவ்வாறான சட்ட ரீதியான எண்ணெய் கிடங்குகளை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடு நைஜீரியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவன உரிமையாளருமான எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை கொள்வனவு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார். ஏற்கனவே ட்விட்டரின் 9.2% பங்குகளை எலான் மஸ்க் கொள்வனவு செய்திருந்த நிலையில் இப்போது முழுதாக நிறுவனத்தை கொள்வனவு செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. நிறுவனத்தின் பங்குகளை ஒரு பங்குக்கு $52.2 எனும் வீதத்தில் கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தத்தை எலான் மஸ்க் முன்வைத்துள்ளார். அதேவேளை ட்விட்டர் நிறுவனம் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக பல தரப்பில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. எவ்வாறாயினும் சில முக்கிய விடயங்கள் தொடர்பில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்பதால் ட்விட்டர் முழுதாக எலான் மஸ்க் விற்பனை செய்யப்படுவது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. கடந்த சில வாரங்களாக எலான் மஸ்க் ட்விட்டரில் ஒரு பதிவை மாற்றி எழுதும் வசதியை உள்ளடக்குவது தொடர்பாக பதிவுகளை வெளியிட்டிருந்தமை பாவனையாளர்களுக்கிடையே சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு அமைச்சர் முல்லாக் முகமது யாக்குப் பாகிஸ்தானுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஊடுருவல்கள் இருப்பதாகவும் இதனை ஆப்கானிஸ்தான் பொறுத்துக் கொள்ளாது எனவும் அவர் கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் 16 பாகிஸ்தான் விமானப்படை ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் ஊடுருவி அங்கிருந்து தெஹ்ரிக் இ தலிபான் குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிக்கைகள் வெளியாகியிருந்தன. பாகிஸ்தான் தரப்பு குறிப்பிடும் போது இந்த தாக்குதல் தீவிரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் குறிப்பிடும் போது இந்த தாக்குதல் 41 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றன. குறிப்பாக
பாதுகாப்பாக சிறுவர்கள் பெண்கள் பலியாகியுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் ஊடக தொடர்பாளர் சபிகுல்லா முஜாஹித் இதனை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பகை உருவாகக்கூடிய நடவடிக்கை என்றும் கண்டித்துள்ளார். அதேவேளை பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிடும் போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இரண்டும் சகோதர நாடுகள் எனவும் அவை தீவிரவாதத்துக்கு எதிராக இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் இரண்டாவது தடவையாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை சந்திக்க உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இதற்காக இந்திய பிரதமர் பிரான்ஸ் செல்ல உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது முறையாகவும் வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த அடுத்த கட்டத்தில் இந்த சந்திப்பு நிகழ்வதாக இந்த சந்திப்பு இந்திய பிரான்ஸ் இடையே இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சியாக இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது. கடந்த வருடம் கொரோனா தொற்று இந்தியாவில் தீவிரமடைந்த வேளையில் பிரான்ஸ் 18 ஆக்சிஜன் பிரப்பாக்கிகளை வழங்க இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு கடந்த வருடம் நடைபெற்ற G7 மாநாட்டில் கலந்து கொள்வதற்கும் பிரான்ஸ் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்திய பிரதமர் அடுத்த மாதம் ஜேர்மன் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளுக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக ஊடக தரப்பு தெரிவிக்கின்றது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.